வெல்கம் டு ஃபாத்திமாஸ் கிச்சன். சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 1 கப், ஆயில் 5 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, 200 ml வாட்டர். இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு 1 பை 1ஆ நம்ம இந்த மாதிரி பவுல், அகலமான பவுல் எடுத்துட்டு அதில் இந்த கோதுமை மாவை கொட்டிட்டு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறோம். 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதை ட்ரையாக இப்படி கிளறிக்கலாம். ஃப்ரையாக இப்படி கலந்ததுக்கப்புறம் அடுத்தது வாட்டர் ஆட் பண்ணுறோம். வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பதம் வர வரையும் நான் ஆட் பண்ணுவேன். இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம செஞ்சோம்னா கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட காஞ்சி போகாமல் அப்படியே இருக்கும், சாஃப்டாகவே இருக்கும். இதில் சப்பாத்தி மாவை ஊற வைக்க தேவையில்லை, உடனடியாக குழச்சி உடனடியாக செய்யலாம். நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால சப்பாத்திக்கு மேலே ஆயில் ஊற்ற தேவையில்லை. இதையே ட்ரை சப்பாத்தி மாதிரி போட்டு எடுக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா கிளறியாச்சு. இதை உடனடியாக சப்பாத்தி தேய்க்கலாம். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தின்னா தேய்ச்சி எடுத்துடலாம். கொஞ்சம் தின்னா தேய்ச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டேன். ஏற்கனவே ஹீட்டாக இருக்குது தோசைக்கல். ஏற்கனவே மாவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கறனால இதுக்கு மேலே ஆயில் இது பண்ண தேவையில்லை. சப்பாத்தி இப்படி உப்பு வரும்போதே பார்த்தா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வரும்னு.
இந்த சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு நம்ம குழந்தைங்க கூட ஈஸியாக வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்.